Hi friends, welcome to Easy Joy Max. In this Easy Joy Max, Success and Max Term 1 Lesson 2 Algebra Exercise 2.2 lam hupsam pakaporam question parunga friends. The teacher asks two students to write the algebraic statement for the verbal statement 8 more than a number on the board. Vetri wrote 8 plus 6, but Maran wrote 8x. Who gave the correct answer? இப்போ நமக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சொல்யூஷன் பாப்போம். இங்க என்ன, சும்மா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். அதுக்கு ஒரு ஸ்மால் ஒரு ஸ்டோரியை இங்க நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு டீச்சர் ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் எழுப்பி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். கிளாஸ்ல உங்க கிளாஸ் ரூம்ல ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் எழுப்பி விட்டு கேட்குறாங்க அல்ஜிபிக். நம்ம இவ்வளோ நேரம் அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட்டும் வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டும் செய்கிறது தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம்ல மாறி மாறி பார்த்தோம். அதே தான் இவங்களும் இங்கே கேட்குறாங்க. உங்கள் கிளாஸை நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களை கூட எழுப்பி விட்டு கேட்குறதா யோசிச்சு பாருங்கள். ஃபார் த வேர்பல் அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட், ஃபார் த வேர்பல் ஸ்டேட்மெண்ட். டீச்சர் என்ன கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட்டை டீச்சர் கொடுத்துட்றாங்க, வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறாங்க. ஃபார் த வேர்பல் ஸ்டேட்மெண்ட், அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 8 மோர் தேன் அ நம்பர் ஆன் த போர்டு, என்ன எழுதியிருக்காங்க வேர்பல் ஸ்டேட்மெண்ட், என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? 8 மோர் தேன் அ நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட். உங்களை வந்து போர்டில் எழுத சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ எப்படி அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம இதை வந்து இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், அதில் ஒருத்தன் பேர் வெற்றி, ஒருத்தன் பேர் மாறன். அவர் வந்து என்ன எழுதுறாரு? ஃபஸ்ட்டு வெற்றி வந்து 8 ப்ளஸ் எக்ஸ்னு எழுதுறாரா, மாறன் என்ன எழுதுறாரு? 8 × x எழுதியிருக்காரு, அவ்வளோதான். யார் கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்கன்றதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம என்ன ஆன்சர் சொல்ல போகிறோம்னு பார்ப்போம். 8 மோர் தேன் அ நம்பர் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம்? 8 இப்போ வந்து நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது தானே. அப்போ லைக் த நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்மளாக நம்பர் எடுத்துக்கிறோம். லைக் த நம்பர், அந்த ஏதாவது தெரியாத நம்பரை என்ன ஃப்ரெண்ட், அன்னோன் நம்பரை என்னென்னு எடுத்துக்கணும்? வெரி குட். லைக் த நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியாத ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 8 மோர் தேன் அ நம்பர் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம்? 8 அதை எழுதிக்கலாமா? 8 இப்போ நம்ம வேர்பல் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்குவோம். 8 மோர் தேன் நம்பர், இந்த நம்பர் வந்து x ப்ளஸ் 8 வந்து அதை விட கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 8 ப்ளஸ் எக்ஸ் தானே அர்த்தம். மோர் தேன் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம்? ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 8 மோர் தேன்னா 8 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதானே. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் யார் யார் என்ன எழுதுனான்னு பார்க்கலாம். 8 ப்ளஸ் எக்ஸ் யார் எழுதியிருக்கா? வெற்றி. மாறன் வந்து 8 × x எழுதியிருக்காரு. ஸோ அப்போ யார் எழுதுனது கரெக்டாக? வெற்றி எழுதுனது தான் ரைட்டு. ஸோ ஹூ கேவ் த கரெக்ட் ஆன்சர்? அப்போ நம்ம வந்து ஆன்சர்னு போட்டு வெற்றி கேவ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஈஸி ஜாமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.